வணக்கம் ஆறாம் வகுப்பு மாணவர்களே, இன்று நாம் ஆறாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய அறிவியலால் ஆள்வோம் என்ற கவிதை பேழையை பார்க்க இருக்கிறோம். அப்போது என்ன நுழையும் முன் சொல்ல வராங்கன்னா, அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வு நிகழ்கிறது. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்களைப் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதனை நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் பாருங்கள். அப்போ மனிதனுடைய ஆய்வு ரிசர்ச் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லை, அதாவது ஒரு எண்டிங் அப்படின்றது கிடையாது. மனிதன் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த எர்த்தாக இருக்கட்டும், மண், ஸ்கை, விண்ணாக இருக்கட்டும், கடல், சீயாக இருக்கட்டும், காற்று அப்படின்னு, மண், விண், கடல், காற்று என எங்கே பார்த்தாலும் ரிசர்ச் ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் மனிதனுடைய உடல் உறுப்புக்கள் மாதிரியே இயந்திரங்களுக்கும் உடல் உறுப்புக்களை, அதாவது ரோபோ இயந்திரங்களுக்கும் உடல் உறுப்புக்களை மனிதன் தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறான். அப்போது நமக்கு தெரியும், வானத்தில் பூமியை போன்றே கோள்கள் இருக்கின்றன. அப்போ அந்த பூமியிலிருந்து அந்த கோள்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிவதில்லை. ஆனால் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து வான்வெளிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கோள்கள், அதாவது மார்ஸ், ஜூபிட்டர், இந்த மாதிரியான கோள்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போது நம்ம கனவுல கூட நினைத்து பார்க்காத விஷயங்கள், நினைத்து பார்க்க முடியாத செயல்களை எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்து மனிதன் செய்து வருகிறான் அப்படின்னு இந்த பாடலில் நுழையும் முன் சொல்ல வராங்க. அப்போது மனிதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய ஆய்வு அப்படின்றது மண்ணிலும் ஆய்வு செய்கிறான், மேலே விண்ணிலும் ஆய்வு செய்கிறான், கடலிலும் ஆய்வு செய்கிறான், காற்றிலும் ஆய்வு செய்கிறான். அப்போது மனிதனை போலவே இன்னொரு மனிதனை கூட குளோனிங் அப்படின்ற முறையில் உற்பத்தி செய்வதற்கு மனிதன் தயாராகிவிட்டான். மனிதன் செய்ய முடியாத வேலைகளையெல்லாம் செய்வதற்காக மனிதனை போன்ற இயந்திர மனிதர்களை படைத்து விட்டான். மனிதனுடைய உடல் உறுப்புகள் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் அந்த இயந்திர மனிதனுடைய உடல் உறுப்புகளும் செயல்படுற அளவுக்கு மனிதன் புதிய புதிய இயந்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறான். அப்போ இதே மாதிரி போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்காது, ரொம்ப பக்கமாக மாறிடும். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மனிதர்களை வந்து பூமியை தவிர வேறு எந்த கிரகங்களையாச்சும் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிரகங்களில் போய் மனிதர்கள் வாழ்வதற்கான வழிகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இப்படியே போச்சுன்னா அந்த கோள்களிலெல்லாம் கண்டிப்பாக மனிதன் ஒரு காலத்தில் குடியேறி இருப்பான். அது மாத்திரம் இல்லாமல் மனிதர்கள் வந்து என்ன கனவு கண்டாலும் அதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருப்பவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு காலத்தில் குரங்கிலிருந்து வந்த மனிதன், இரட்டை கண்டு அஞ்சிய மனிதன், பூமிக்கு அப்புறம் எந்த உலகமும் கிடையாது அப்படின்னு நினைத்த மனிதன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூமியை தாண்டி போய் நிறைய நிறைய ஆராய்ச்சிகள்,
நிறைய நிறைய வெற்றிகள் படைத்து கொண்டிருக்கிறான். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனித மூளையினுடைய வளர்ச்சி, இன்றைய அறிவியலினுடைய வளர்ச்சி. அப்போது எப்படி இந்த இன்றைய மனிதனுடைய கனவுகள் நாளை உண்மையாக மாறுகிறது, நனவாக மாறுகிறது அப்படின்றது தான் இந்த பாடலில் சொல்ல வராங்க. அப்போ இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து யாரும் கிடையாது, இந்த புத்தகத்தை எழுதிய அந்த புத்தக குழுவினர் கமிட்டி அவங்க தான் இந்த பாடலுடைய ஆசிரியர்களாக இருக்காங்க. அப்போது மனிதன் வந்து ஒருவன் அறிவியல் மூலமாக ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது பாடல் பார்த்தீங்கன்னா, ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான், எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் ஏந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், நாளைய மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். அப்போ ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். அப்போ இந்த மனிதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆழ்கடல் கடலுக்குள்ளே போய் அங்கே என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்குது, என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்னென்ன புதுமைகள் இருக்குது, கடலில் எதுவும் புதிய உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு ஆழமான கடலுக்கு உள்ளே சென்று ஆய்வுகள் செய்து கொண்டு இருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் நீலவானில் மேலே பறந்து, இப்போது இந்த நீலவானில் மேலே பறந்து போய் என்ன பண்ணுறான்னா, அங்கும் நிலவிலும் சென்று வாழ நினைக்கிறான். இப்போ ஆழ்கடலை ஆராய்ச்சி செய்கிறான், நீலவானத்துக்கு உள்ளே போய் அங்கேயும் வாழ பார்க்குறான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கை கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். அது மாத்திரம் இல்லாமல் இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான். அப்போது வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன், சேட்டலைட் உதவியோடு செய்தி தொடர்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம வந்து தந்தி முறை, டெலிகிராம், அதே மாதிரி கடித தொடர்பு, இன்டர்நெட்டில் லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் ஃபோன், வீடியோ கால், அது கூகுள் டியோவாக இருக்கட்டும், கூகுள் மீட்டாக இருக்கட்டும், ஜூம் ஆப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி டெய்லி புதுசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆப்ஸ் எல்லாமே சேட்டலைட் உதவியோடு தான் இயங்குது. நம்ம வந்து இப்போ யாருக்காச்சும் பேசணும்னு நினச்சா ஃபோன் மூலமாக என்ன பண்ணுறோம், பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போது செயற்கைக்கோள் உதவியோடு செய்தி தொடர்பு. இப்போ எங்கே எந்த நியூஸ் தெரிஞ்சாலும் நமக்கு என்ன பண்ணுது, உடனுக்குடன் டிவியில் பார்த்துக்கலாம், எந்த நிகழ்ச்சி நடந்தாலும்.
அது மாத்திரம் இல்லாமல் புயல் மழை எப்போ வரும் அப்படின்றத கரெக்டாக முன்கூட்டி என்ன பண்ணுறான், கணித்து மக்களை எல்லாம் பாதுகாக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் இயந்திர மனிதனை படைத்து விட்டான். இணைய வழியின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கிறான். அப்போது எலும்பும் தசையும் இல்லாத இயந்திர மனிதர்களை படைத்து விட்டான். ரோபோட்டிக் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது. மனிதர்கள் செய்ய முடியாத விஷயங்களை கூட ரோபோட்டிக் தான் செய்யுது. இப்போ மனிதனை மாதிரியே இருக்கக்கூடிய எந்திரங்கள், எலும்பும் தசை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன்ஸ், எலும்பும் சதையும் இருக்குது, மசில்ஸ். ஆனால் ரோபோக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போது மசில்ஸும் போன்ஸ், எலும்பும் சதையும் இல்லாத எந்திர மனிதனை மனிதன் படைத்து விற்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மனிதன் முன்னேறிவிட்டான். பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழி செய்து விட்டான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை, அதாவது ஆர்கன்ஸ் சேஞ்சிங். இப்போ உடலில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் உடல் உறுப்புக்கள், கிட்னியோ லிவரோ ஹார்ட்டோ நமக்கு சரிவர ஃபங்க்ஷன் ஆகலைன்னா, அதையெல்லாம் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு ஒருவரிடமிருந்து பெற்று இன்னொருவருக்கு பொருத்துவதற்கு ஏற்ப மருத்துவம் என்பது வளர்ந்து விட்டது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் கொரோனா நோய் நம்மையெல்லாம் பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கொரோனா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நாடுகள் முயற்சி செய்து வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில் பிளாக் நோய், அம்மை நோய், இந்த மாதிரியான பெரிய பெரிய நோய்கள் வரும்போது நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆனால் மருந்துகள் ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம எச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய கொரோனா நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது புதிய புதிய நோய்கள் வந்தால் அதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கிறான். உடல் உறுப்புக்களில் எதுவும் பிரச்சனை வந்தால் அதை மாற்றி புதிய உடல் உறுப்புக்களை பொருத்துவதற்கான வழிகளையும் மனிதன் செய்து கொண்டு இருக்கிறான். நாளைய மனிதனோ விண்ணிலுள்ள கோள்களிலெல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அப்போ நாளைக்கு வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், இப்போ வந்து செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செவ்வாய் கிரகம் மாதிரியே வேறு கிரகங்கள் ஏதாச்சும் மனிதர்கள் வாழ வாய்ப்புகள் இருக்கானோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நாளைய மனிதன் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, பூமியை தவிர மற்ற கிரகங்களிலும் வாழ வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது மாத்திரம் இல்லாமல் அங்கே போயிட்டு வர விண்வெளியில் பாதை கூட அமைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரூட்ஸ், பூமியிலிருந்து மனிதன் வாழக்கூடிய வேறு கிரகங்களுக்கு, வேறு கோள்களுக்கு செல்வதற்கு பாதைகள், அதாவது வழிகள் கூட அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதன் வந்து பார்த்திங்கன்னா, அறிவியல் முன்னேற்றத்தில் எவ்வளவோ முன்னேறிவிட்டான் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுது. ஏன்னா வானம், மண், கடல் அப்படின்னு எல்லா இடங்களிலும் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டான் மனிதன். செயற்கைக்கோள், அதாவது சேட்டலைட், செயற்கைக்கோள் உதவியோடு உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம் கண்முன் கொண்டு வந்துட்டான். இயற்கை சீற்றங்களான புயல், மழை, வெள்ளம் இதெல்லாம் எப்பயே வரும், எப்போ புயல் தாக்கும், எப்போ மழை வரும்ன்றத செயற்கைக்கோள் உதவியோடு அறிந்து நமக்கு முன்னாடியே சொல்கிறான். மனிதன் மாதிரியே இருக்கக்கூடிய இயந்திரங்கள், ரோபோஸ், இயந்திரங்களை படைத்து விட்டான். இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயத்தால் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய உள்ளங்கையில் கொண்டு வந்துட்டான். மனித உடல் உறுப்புகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டால் அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் மாற்றி புதிய உடல் உறுப்புகளை உடலுக்குள் வைத்து பொருத்தி மனிதனுக்கு உயிர் கொடுக்குற அளவுக்கு மனிதன் உயிரை காப்பதற்கு தேவையான முயற்சிகள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறான். நாளைய மனிதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன்
வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களிலும், அதாவது பிளான்ஸ் எல்லா கோள்களிலும் அவன் வாழ வழி செய்கிறான். அப்படி அந்த கோள்களில் அவன் வாழ போனால் அந்த கோள்களுக்கு சென்று வர விண்வெளியில் வந்து பாதைகள் கூட அமைப்பதற்கு தயாராக இருக்கிறான் மனிதன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. இப்போ மகாகவி பாரதியார் என்ன சொல்கிறார்னா, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். மகாகவி பாரதியார். இப்போ பாரதியார் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து வானையெல்லாம் அளந்து கொண்டிருக்கிறோம், கடலில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அளந்து கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறோம், சந்திர மண்டலத்திற்கு